हलो फ्रेंड्स एलोरुम एप्पडी नल्ला इरुक्कींगला नम्म चैनल 360 तमिल इन्वेस्टमेंट इन्नैक्कु नाम पाक्कपोर वीडियो एन्न अप्पडिनु केट्टींगना आरबीआई रीटेल डायरेक्ट गिल्ड अकाउंट इंद अकाउंट एदुक्कु सो इदु इदु मूलमा एन्नेन्ना प्रोडक्ट वांग मुडियुम अप्पडिनु सोल्लि तान पाक्कपोरोम उंगा एल्लारुक्कुमे तेरियुम समीपत्तुल वंदु येस बैंक लक्ष्मी विलास बैंक्लाम प्राब्लम इरुंदुच्चु सो अदु वंदु वेर ओरु बैंक टेक ओवर पण्णनाल नमक्कु वंदु अंद प्राब्लम वंदु सॉल्व आयिच्चु फ्यूचर्ल कूड வேறாவது ஒரு பேங்க்கில் வந்து ப்ராப்ளம் வரலாம். ஆனால் ஆர்பிஐ அப்படின்னு சொன்னால் அதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் அதுதான் வந்து ஹையஸ்ட்டு சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் வந்து ரொம்ப சேஃபான கடன் திட்டம் அப்படின்னா கவர்மெண்ட் பாண்டு தான். ஏன்னா கவர்மெண்ட் பாண்ட் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது வந்து ஆர்பிஐயே ரிலீஸ் பண்ணுறதுனால இது வந்து ஹையஸ்ட்டு சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த பாண்டை வந்து யார் வேணுமாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து லாங் டேர்முக்கு கவர்மெண்ட் பாண்டு, ஷார்ட் டேர்முக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ். 1 இயருக்குள்ளே வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ட்ரெஷரி பில்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவுமே வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்து சவரின் கோல்டு பாண்டு, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் லோன், அதாவது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு லோன் வாங்க போகிறாங்கன்னா அதில் கூட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த ரீட்டெயில், அதாவது ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட் கில்ட் அக்கௌண்ட் மூலமாக. ஸோ இந்த 4 ப்ராடக்ட் வந்து வாங்கிக்க முடியும். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான ஆவணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டு வந்து கம்பல்சரி, அது இருக்கணும். அடுத்து கேஒய்சி டாக்குமெண்ட்டு, என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இருந்தால் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கூட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த கணக்கை வந்து எப்படி தொடங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணி ஓடிபியெலாம் என்டர் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த தேவையான கேஒய்சி டாக்குமெண்ட்லாம் நம்ம சப்மிட் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கணக்கு மூலம் புதுசாக வரப்போகிற கவர்மெண்ட் பாண்ட்ஸு, அதே மாதிரி ஏற்கனவே இருக்க கவர்மெண்ட் பாண்ட்ஸு ரீஇஷ்யூ பண்ணிங்கன்னா அதையும் வாங்கிக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்து நெட் பேங்கிங் யூபிஐ மூலமாக தான் ட்ரான்சாக்ஷன் செய்ய வேண்டும். ஸோ நெட் பேங்கிங் யூபிஐ கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டில். நீங்கள் எஸ்பிஐ வச்சுருந்தீங்க எஸ்பிஐ, ஐசிஐசினா ஐசிஐ அந்த மாதிரி. இப்போது நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட் வாங்குறீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட், உதாரணத்துக்கு எஸ்பிஐனா எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் பாண்ட்ஸை விற்றுட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துடும். இந்த ஆர்பிஐ ரீட்டெயில் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் அக்கௌண்ட் மாதிரி பணத்தை போட்டுலாம் வைக்க முடியாது. அடுத்து இதில் வந்து இந்த அக்கௌண்ட் மூலமாக ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, பேலன்ஸ், பாண்டு, எத்தனை பாண்ட் நம்மகிட்ட இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும், லாகின் பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்து நாமினி பதிவு செஞ்சுக்க முடியும், இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது. அடுத்து கணக்கை திறக்கிறதுக்கான இல்லைனா மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் கிடையாது. ஆனுவல் சார்ஜஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எந்த சார்ஜுமே கிடையாது. ஸோ யார் வேணுமாலும் ஆர்பிஐ ரீட்டெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் பேமெண்ட் கேட்வே, இப்போ நம்ம எஸ்பிஐலேருந்து ஆர்பிஐக்கு பணம் அனுப்புகிறோம் இல்லை ஆர்பிஐலேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான சார்ஜஸ் எதுவோ அதை வந்து நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து கம்ப்ளைனில் பார்த்தோம் இல்லையா, மந்த்லி வந்து 5000 வரணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி. இப்போ மார்க்கெட்டில் இருக்க கவர்மெண்ட் பாண்ட்ஸுடைய ரேட் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2035 மெச்சூரிட்டி ஆகிற பாண்டு பார்த்திங்கன்னா 6.7 வந்து ஆவரேஜாக வந்து ஈல்ட் ஆன் மெச்சூரிட்டியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம மந்த்லி 5000 வேணுன்னா முதலில் வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்டுக்கு 2 முறை வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அப்போ 30000 வருஷத்துக்கு 2 தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தருவாங்க. நமக்கு வந்து இதுதான் இப்படி தான் வந்து நார்மலாக வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து மந்த்லி வேணும்னா நம்ம அந்த 9 லட்சம் அப்படிங்கிறது பிரித்து 1.5 லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும். 1.5 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு 2 பேமெண்ட்,
ஐயாயிரம் ஐயாயிரமாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கிடைக்கும். இப்போ மந்த்லி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் மேனுவலாக தான் பண்ணணும். ஜனவரியில் ஒரு பாண்ட் வாங்கும், ஸோ ஜனவரி ஜூலைக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து பிப்ரவரியில் ஒரு பாண்ட் வாங்கினா பிப்ரவரி ஆகஸ்ட்டுக்காக நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு பாண்டு வந்து வாங்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு மந்த்லி வந்து பேமெண்ட் வந்து கிடைச்சிரும். இப்படி தான் வந்து நம்ம பாண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த இயர் விட்டு நெக்ஸ்ட் இயரில் தான் நம்ம வந்து பாண்டு வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம மந்த்லி வந்து கரெக்டாக பேமெண்ட் நமக்கு வர மாதிரி நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப்பான ஐடியா தான். ஆர்பிஐ வந்து அந்த வெப்சைட் நேம்லாம் சொன்னதுக்கப்புறம் அதை வந்து இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் வந்து எப்படி அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், எப்படி பாண்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஆர்பிஐ வந்து அந்த வெப்சைட் நேம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.